அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். தமிழ் ஆடி மாதம் சிம்மராசியில் பிறந்த உங்களுக்கு எப்படி இருக்கும், எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும், அந்த பலன்கள் ஏதாவது ஒரு விதத்தில் நமக்கு நன்மையாக இருக்குமா அல்லது சுமாராக இருக்குமா அப்படிங்கிறதான் இப்போ நம்ம பார்க்குறோம். சிம்மராசியில் முதல்ல இந்த மாதத்தில் பிறந்தவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ உங்களுடைய சர்வீஸ், உங்களுடைய ப்ரொஃபஷன், உங்களுடைய ஜாப், உங்களுடைய கரியர் எப்படி இருக்குன்னா இந்த மாதம் பரவாயில்ல. உங்களுடைய சர்வீஸ்குரிய கிரகம் சனி பகவான், அவர் நல்ல நட்சத்திர சாரத்தில் இருக்கார். குரு பகவானுடைய சாரத்தில், குரு பகவான் பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் சிம்மராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கார். அப்படி இருந்தாலே உங்களுடைய வேலையில் நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் டெஃபினட்டாக உங்களுக்கு இருக்குது. நீங்கள் எந்த வேலையில் வேலான் இருக்கலாம், நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கலாம், ப்ரைவேட் செக்டரில் இருக்கலாம், நல்ல ஒரு பேர் போன கம்பெனிகளில் வேலை பார்க்குறவங்க இருக்கலாம், ஒரு எம்என்சியில் ஒர்க் பண்ணுறவங்களாக இருக்கலாம், யாரெல்லாம் உடல் உழைப்பு சார்ந்த மாத சம்பளம் வாங்கக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும், ஆண் பெண் யாராக இருந்தாலும் உங்களுடைய பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஜாப் நல்லா இருக்குது. உங்களுடைய ப்ரொஃபஷனில் நீங்கள் எவ்வளோக்கு எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அதற்கான ஒரு அங்கீகாரம் இந்த மாதம் டெஃபினட்டாக உங்களுக்கு இருக்குது. ஸோ உங்களுடைய கெரியரில் நீங்கள் பெரிய லெவலில் அச்சீவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் இருக்குது. நான் வேலையில் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ நல்லதொரு முன்னேற்றம் உங்களுக்கு உண்டு. நான் வேலையில் ப்ரொமோஷன் எதிர்பார்க்குறேன், இன்க்ரிமெண்ட் எதிர்பார்க்குறேன், வேறு ஏதாவது மானிட்டரி பெனிஃபிட் கிடைக்குமானு எதிர்பார்க்குறேன்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த மாதம் அதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் சும்மா இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. யாரெல்லாம் ஜாப் தேடிக்கிட்டு இருக்கீங்க அல்லது வேலைக்கு எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்க அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. ஸோ நமக்கு எனக்கு நான் பார்க்க வேலையை விட்டு வெளியில் வந்துட்டு எனக்கு ஜாப் கிடைக்குமாங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நான் பார்க்கக்கூடிய வேலையை விட்டு நீ வெளியே அனுப்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறவங்களும் ட்ரை பண்ணுங்கள், பெட்டர் ஜாப் இருக்குது. அது மட்டும் இல்லை, சிம்மராசிக்கு ஏழில் சனி இருக்கிறது யாருக்கெல்லாம் வந்து எனக்கு ஏஜ்டு பர்சன் நான், எனக்கு ஏஜ் ஆயிடுச்சு, எனக்கு இனிமேல் ஜாப் கிடைக்குமான்னு நினைக்காதீங்க, ட்ரை பண்ணுங்கள், பெட்டர் ஜாப் இருக்குது. ஆக சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் எந்த மாதம் யாரெல்லாம் பெரிய லெவலில் வேலைக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்களோ வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு கிரகங்களால் உங்களுக்கு உண்டு. வேலை மட்டுமல்ல, நீங்கள் இந்த மாதத்தில் பெரிய லெவலில் காம்படிட்டிவ் எக்ஸாம் ஏதாவது எழுதியிருக்கீங்க, பாஸ் பண்ணுவீங்கன்னா டெஃபரெண்ட்டாக பாஸ் பண்ணுவீங்க. காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் மட்டுமல்ல, வேறு ஏதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கீங்க, செலக்ட் ஆவேனா, கண்டிப்பாக நீங்கள் செலக்ட் ஆகிறதுக்கான கிரக நிலைகள் இந்த மாதம் இருக்கும். இந்த மாதம் உங்களுடைய எதிரிகள் யாராக இருந்தாலும் அவர்களை நீங்கள் வெற்றி கொள்வதற்கான வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நாளாக கேஸ் நடந்துகிட்ருக்கு, வழக்கு இருக்குது, டிஸ்பியூட் இருக்குது, லிட்டிகேஷன் இருக்குது, ஜெயிப்பானா அப்படின்னா நீங்கள் ஜெயிப்பீங்க. அதற்கான கிரக நிலைகளும் இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. ரொம்ப நாளாக நல்ல வேலையாட்களை எதிர்பார்த்து காத்துட்ருக்கேன், கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த மாதம் நீங்கள் எப்பயும் போல் ட்ரை பண்ணுங்கள், நல்ல வேலையாட்கள் உங்களுக்கு அமைவார்கள். இதெல்லாமே உங்களுக்கு இருக்குது. அது இல்லாமல் நான் வந்து பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து ஏதாவது லோனுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், கடந்த காலங்களில் லோன் கிடைக்காம அலைஞ்சிட்டு இருந்தேன், இப்போ கிடைக்குமான்னு எதுவும் கேட்குறவங்களுக்கும் கண்டிப்பாக லோன் கிடைக்கும். நீங்கள் என்ன காரண காரியத்திற்காக கடன் வாங்கினீங்களோ அதெல்லாமே உங்களுக்கு நன்மையாக அதற்காகவே செலவு பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் இருக்குது. ஆக இதெல்லாம் இருக்கக்கூடிய உங்களுடைய லைஃப்பில் கரியரை பொறுத்த வரைக்கும் ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். யாரெல்லாம் வந்து பெரிய லெவலில் ஒபிசிட்டி, தைராய்டு இருக்கிறவங்க, டயபெட்டிக் இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப கவனம், சளித்தொல்லைகள் இருக்கிறவங்களாம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம், உடம்புல சின்ன பிரச்சனைனாலும் நல்ல டாக்டரை கவனித்து பார்க்கணும். ஏன்னா ஏற்கனவே சிம்மராசிக்கு ஏழில் சனி கண்டச்சனி எல்லாம் கூட உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு. ஸோ உங்களுக்கு இயற்கையாகவே இந்த மாதம் இம்யூனிட்டி பவர் கம்மி, அதனால் ஹெல்த் விஷயத்தில் அசால்ட்டாக இருக்காதிங்க. சின்ன பிரச்சனைனாலும் நல்ல டாக்டரை கவனித்து பாருங்கள். இந்த மாதம் நீங்கள் பெரிய லெவலில் சுய தொழில் பண்ணுறேன், அடுத்து சிறு தொழில் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நார்மலாக அந்த பிஸ்னஸ் இருக்கும். ஸோ பிஸ்னஸ்னால உங்களுக்கு ஒன்றும் பெருசாக நஷ்டம் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஆனாலும் பிஸ்னஸ் வந்து பெருசாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஓரளவுக்கு உங்களுக்கு தொழில் நார்மலாக தான் இந்த மாதம் இருக்குது. உங்களுக்கு இந்த மாதத்தில் புதுசாக லவ் அஃபயர், காதல் விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே உங்களுடைய லவ் சக்ஸஸ் ஆகல, நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது, லவ் பிரேக்கப் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ அதையே நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது ஃபர்தராக ஹையர் ஸ்டடி பண்ணணும், ஹையர் எஜுகேஷன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. தாராளமாக நீங்கள் பண்ணுங்கள்.
நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்துல தொழில் பண்ணுறவங்களுக்கு ஓரளவுக்கு நார்மலாக தான் இந்த மாதம் பிஸ்னஸ் இருக்கும். ஸோ அது இல்லாமல் நான் பாஸ்போர்ட் விசா எதுவும் அப்ளை பண்ணியிருக்கேன் கிடைக்குமாங்கிறவங்களுக்கு கிடைக்கும். ஒரு லாங் ஜேர்னி போகிறதுக்கான ஐடியா நீங்கள் பண்ணுவீங்க, அதுக்காக நீங்கள் பிளான் பண்ணுவீங்க அல்லது ரிசர்வ் பண்ணுவீங்க, இதெல்லாமே இந்த மாதம் பாசிபிலிட்டிஸாக இருக்குது. குறிப்பாக யாரெல்லாம் அப்பா உடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ, இந்த மாதம் அப்பாவுடைய அன்பு ஆதரவு கிடைக்கல, நிறைய தடைகள் என்பது உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் கவர்மெண்ட்டால் உங்களுக்கு ஏதாவது காரியம் ஆகணும்னா நடக்கும், உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் கூடும், இது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது. இந்த மாதத்தில் உங்களுடைய நட்பு வட்டாரம் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுப்பார்கள். உங்களுடைய ஆண் பெண் நண்பர்களால் உங்களுக்கு நற்பலன்கள் உண்டு, குறிப்பாக உங்களுக்கு அந்நிய பாஷை அந்நிய மொழி பேசும் நண்பர்களால் சகாயம், இது அத்தனையுமே இந்த மாதம் உங்களுக்கு நடக்கும். ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் எப்படி இருக்குது, பொருளாதார நிலைகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். உங்கள் கையில் பணம் தனம் பொருள் இருக்கும், ஓரளவுக்கு செலவினங்களும் இருப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ வரவுகள் எந்த அளவுக்கு இருக்கோ அந்தளவுக்கு உங்களுக்கு செலவுகள் இருக்குது. இந்த மாதம் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் 15ஆம் தேதிக்கு அப்புறம் அந்த முயற்சிகள் அத்தனையுமே ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். ஆக அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக புதிய முயற்சிகளில் வேண்டாம், எப்பயும் போல் ரொட்டீன் லைஃப்பை மாத்திரம் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இந்த மாதம் நீங்கள் உங்களுக்கு தேவையில்லாத குழப்பங்கள் வேண்டாம், ரொம்ப ஆக்டிவாக சுறுசுறுப்பாக இருங்க, நல்லா தூங்கி எழுந்திரிங்க, நல்ல சிந்தனைகள் நல்ல சிலையாக்கம் பெறுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குதுன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த மாதத்தில் யாரெல்லாம் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ, உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தந்த நல்ல சேல்ஸ் இருக்குது, ப்ராஃபிட் இருக்குது, வருமானங்கள் உங்களுக்கு சம்பாத்தியங்கள் இருக்குது. உங்களுக்கு இந்த மாதத்தில் நான் முதலே சொன்னது மாதிரி தொழில் தகராறு தொழில் நிச்சயமற்ற தன்மை இருக்குது, அதுக்காக தொழில் இல்லாமல் விட்டு விட்டு நடக்கும். குறிப்பாக சிம்மராசியில் பிறந்த நீங்கள் இந்த மாதம் முழுவதும் உங்களுடைய பர்சனல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் யார்கிட்டையும் பெரிய அளவில் டிஸ்கஸ் பண்ணாதீங்க, அது பின்னாடி உங்களுக்கு பிரச்சனைகளை கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள். குறிப்பாக உங்கள் அந்தரங்கமான வாழ்க்கையை பற்றி யார்கிட்டையும் பெரிய லெவலில் பேசாதீங்க, இது ரொம்ப இந்த மாதம் முக்கியம். ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் யாரெல்லாம் விவசாயம் சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ நல்லாயிருக்கும். இந்த மாதத்தில் உங்களுடைய கல்வி, நீங்கள் அண்டர் எஜுகேஷனாக இருந்தாலும் சரி ஹையர் ஸ்டடியாக இருந்தாலும் சரி ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இந்த மாதத்தில் இருக்குது. நீங்கள் இந்த மாதத்தில் பெர்மனண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குவதற்கான வாய்ப்பு, குறிப்பாக இது ஆடி மாதமாக இருந்தால் கூட நீங்கள் நிலையாக இருக்கக்கூடிய சொத்துக்கள், இடம், மனை, வீடு, வண்டி, வாகனங்கள், நிறைய வீட்டு உபயோகப்பொருட்கள் இதெல்லாமே வாங்குவதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குது. அது இல்லாமல் சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப நாளாக கிட்ஸுக்காக நீங்கள் குழந்தைக்காக வெயிட் பண்ணுறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு. ரொம்ப நாளாக குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்தும் இது வரைக்கும் சக்ஸஸ் ஆகாதவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகி நல்ல விதமாக குழந்தை பிறக்கும். ஸோ குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது. இது ஆடி மாதமாக இருந்தால் கூட ஏதாவது ஒரு சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த மாதம் உங்களுக்கு இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு புகழ் அந்தஸ்து கௌரவம் கூடும், வருமானங்கள் உங்களுக்கு சுமாராக இருக்கும். இந்த மாதத்தில் உங்களுடைய அரசியல் வாழ்க்கையில் ரொம்ப கவனம், எதிரிகளால் உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகள், தொண்டர்களால் மன வருத்தங்கள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. இந்த மாதத்தில் பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் லாபமாக இருக்குமா, ட்ரேடிங் பண்ணால் லாபமாக இருக்குமான்னா சுமாராக தான் இருக்குது. ஆக இந்த மாதத்தில் லாட்ரி டிக்கெட் வாங்குறது, ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, பெரிய லெவலில் பிட்காயின்ஸ் கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, எல்லா விதமான ஸ்பெகுலேஷன் விஷயத்திலையும் கொஞ்சம் பொறுமை நிதானம் அடக்கி வாசிக்க வேண்டிய வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் வந்து ஸ்போர்ட்ஸில் நல்லா உங்களுக்கு வரும் இது உண்டு, பாப்புலாரிட்டி இருக்குது. இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் சிவ தரிசனம் ரொம்ப முக்கியம், குறிப்பாக பைரவருடைய வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியமாக பண்ணுங்கள். இது எல்லாவற்றுக்கும் மேலாக துர்க்கையை நீங்கள் தரிசனம் பண்ணுங்கள். எங்கெல்லாம் சித்தர்களுடைய ஜீவ சமாதி இருக்கோ போயிட்டு வாங்க, குறிப்பாக மகாலட்சுமியை தரிசனம் பண்ணுங்கள், உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு ஏற்ற முன்னேற்றம் அமையும். நன்றி, வணக்கம்.